கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்களை யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் வாழ்த்துதலும் வந்தனத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிற சத்தியமானது ஆதியாகமின் புத்தகம் 3:21 உள்ள கருத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தூள் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார் என்பதாக அந்த இடத்துல சொல்லப்படுகிறதாக பார்க்கின்றோம். மனிதன் தனக்கு உண்டாக்கிய ஆடைகள் இலைகளால் செய்யப்பட்டவை. மனிதன் தனக்குத்தானே உண்டாக்கிய ஆடைகள் இலைகளால் செய்யப்பட்டவை. வசனம் 1:7 அந்த வசனத்தை பார்க்கின்றோம். 3:7 அந்த வசனத்தை பார்க்கின்றோம். தேவன் அவர்களுக்கு உண்டாக்கிய ஆடைகள் தூளினால் செய்யப்பட்டவை. இலை ஆடைகளை விட தூள் ஆடைகள் உறுதியானவை, நன்றாக உடலை மறைப்பவை, உடலின் மீது குளிர் தாங்காமல் காப்பவை, நீடித்து உழைப்பவை என்ற அந்த தூள் ஆடைகளுக்கான காரியமாக 3-4 காரியங்களை பார்க்கின்றோம். அவைகள் தோல் ஆடைகள் உறுதியானதாகவும், நன்றாக உடலை மறைப்புவதாகவும், உடலின் மீது குளிர் தாங்காமல் காப்பவையாகவும், நீடித்து உழைப்பவருமாக அந்த ஆடைகள் இருக்கிறது என்று பார்க்கின்றோம். பாவம் செய்த ஆதாமும் அவன் மனைவியும் உடை அணிவதற்காக விலங்குகள் கொல்லப்பட்டிருக்க வேண்டுமல்லவா? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இரட்சகரை எதிர்பார்த்து பலி செலுத்த வேண்டும் என்று தேவன் கற்பித்திருக்கலாம். அதன் விளைவாக ஆதாமால் பலியிடப்பட்ட விலங்குகளின் தோல் ஆடைகள் ஆடை நெய்வதற்கு பயன்பட்டு இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டிலும் இரத்தம் சிந்துதல் இல்லாமல், அதாவது தண்டனை இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று அங்கே சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். எபிரேயர் 9:22 அப்போஸ்தலன் பவுல் எபிரேயருக்கு எழுதும் பொழுது, நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தம் சிந்துதனாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்பதாக அங்கே அப்போஸ்தலன் பவுல் சொல்வதாக பார்க்கின்றோம். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை என்கின்ற ஒரு உண்மை மிகவும் முக்கியமானது. பாவம் செய்தவன் அதற்கு பரிகாரமாக தனது இரத்தத்தை சிந்தி உயிரை கொடுக்க வேண்டும். இதுதான் நியதி என்று பார்க்கின்றோம். இரத்தத்தில் உயிர் இருக்கிறது என்பதால் இரத்தம் சிந்த வேண்டும். இவ்வாறு சிந்தினால் மனிதர்கள் யாவும் இள வயதிலேயே மறிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் என்று பார்க்கின்றோம். எனவே தான் தேவன் தமது மிகுந்த இரக்கத்தினாலே நமக்கு பதிலாக தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தந்து அவருடைய இரத்தத்தை சிந்தி நமது பாவங்களுக்கு பரிகாரம் உண்டாக்கி வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டு என்று இந்த இடத்துல நாம் பார்க்கின்றோம். தொடர்ந்து நாம் பார்க்கும்போது கொலோசியர் 1:14 பார்க்கின்றோம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்று அங்கே சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். பாவ மன்னிப்பின்றி மீட்பில்லை, இயேசுவின் இரத்தத்தினால் என்று பாவ மன்னிப்பில்லை. ஆம், மீட்பரின்றி மீட்பில்லை, இரட்சகர் என்று இரட்சிப்பு இல்லை, இயேசுக்குள் அன்றி வேறு வழி இல்லை என்பதாக பார்க்கின்றோம். வேதம் சொல்கிறது யோவான் 14:6 பார்க்கும்போது, நானே வழி சத்தியம் ஜீவன் என்பதாக அந்த இடத்துல ஒரு காரியமாக சொல்லப்படுகிறது. கீர்த்தனையிலே ஒரு பாடல் உண்டு, உண்மையன்றி வேறே கதி ஒருவர் இல்லை சுவாமி என்பதான ஒரு பாடலை பார்க்கின்றோம். அந்த விதமாக ஆண்டவருக்கு அன்றி நமக்கு வேறு ஒரு விதமான ஒரு கதி இல்லை என்பதாக அங்கே சொல்லப்படுகிறது. இயேசுவின் திருப்பெயரை அன்றி வேறு வழி இல்லை என்பதாக அப்போஸ்தலர் 4:12 பார்க்கின்றோம். அவராலே அன்றி வேறு ஒரு இரட்சிப்பும் இல்லை என்பதாக பார்க்கின்றோம். வேதத்தில் பார்க்கும் பொழுது தேவன் பரிசுத்தமாயிருக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார், பாவத்திற்கு தண்டனை கொடுப்பது அவருடைய பண்பு, ஆனால் பாவிகளை மீட்க விரும்புகின்றார் என்றும் பார்க்கின்றோம். எப்பொழுதுமே நீதியாகத்தான் ஆண்டவர் செயல்படுவார் என்று பார்க்கின்றோம். எனவேதான் இரத்தத்தை சிந்தி மீட்டார், நமக்காக அவருடைய தன்னுடைய சொந்த இரத்தத்தையே சிந்தி மீட்டார் என்று பார்க்கின்றோம். நாம் வேதத்தில் பார்க்கும்போது தேவன் அவருடைய ஆதாம் ஏவாளுடைய அத்தி உடைகளை அகற்றினார், அதற்கு பதிலாக அவர்களுக்கு தூள் உடையை உண்டாக்கி தந்தார் என்பதாக பார்க்கின்றோம். அந்த அத்தி உடையை அவர் விரும்பவில்லை, ஏனால்
மனிதனால் அதை செய்யப்பட்டது என்று பார்க்கின்றோம். ஆனால் கடவுளுடைய சித்தம் வேறு என்று அங்கே பார்க்கின்றோம். எனவே தான் அவர்களுக்கு தூடு உடை உண்டாக்கினார். ஆதாம் ஏவாள் ஏதோ தோட்டத்தை விட்டு வெளியேறிய போது அந்த இரத்த பலியை ஒரு மிருகத்தின் மூலியமாக அடிக்கப்பட்ட மிருகத்தின் மூலியமாக இருக்கின்ற அந்த தோல் உடையை கொண்டு தான் ஆதாம் ஏவாளுக்கு உடையை உண்டாக்கினார் என்று பார்க்கட்டும். எனவே அந்த இடத்திலே ஒரு மிருகம் அடிக்கப்பட்டிருக்கிறது, ஒரு ஆடு அடிக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். இந்த வேளையிலும் அந்த இரத்த பலியை திரும்பி பார்த்தார்கள். அவர்கள் அந்த பாவம் செய்ததுனால அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்கள் துரத்தப்படும் பொழுது அவர்கள் திரும்பி அந்த இரத்த பலியை பார்த்தார்கள் என்று பார்க்கின்றோம். தேவன் மோசேயை கொண்டு மகா பரிசுத்த தலத்திலே உருவாக்கிய கிருபாசனம் அவ்வாறே இருந்தது என்று பார்க்கின்றோம். அந்த கிருபாசனத்தில் இரண்டு கேருபீன்கள் அந்த கிருபாசனத்தினுடைய அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேலே உள்ள அந்த மூடியானது கிருபாசனம் என்று அழைக்கப்படுகிறது. அதனுடைய இரண்டு புறத்திலும் இரண்டு கேருபீன்கள் இருந்தது என்று பார்க்கின்றோம். அந்த கிருபாசனத்தினுடைய இரண்டு கேருபீன்களும் கீழ்நோக்கி பார்த்து கொண்டிருந்தன, இவைகளை பார்த்து கொண்டிருந்தன என்று பார்க்கும்போது அந்த இரத்த பலியை பார்த்து கொண்டிருப்பது போன்று அவைகள் பார்த்து கொண்டிருந்தன என்று பார்க்கின்றோம். தேவரிடத்தில் செல்லும் வழி அந்த இடத்தில் தான் உண்டு என்று பார்க்கின்றோம். ஆம், பலி மிருகத்தின் மூலம்தான் ஆதாம் ஏவாளுக்கு தேவன் தோளுடை கிடைத்திருக்கிறது என்ற ஒரு உண்மையை அந்த இடத்துல நாம் பார்க்கின்றோம். பாவமற்ற ஒருவர்களுடைய ரத்தம் சிந்ததிலினால் மனிதன் மீட்படைய வேண்டும் என்று நமக்கு தருகின்ற பாடமாக அந்த காரியம் இருக்கிறது என்று பார்க்கின்றோம். தொடர்ந்து நாம் பார்க்கும்போது நாம் அந்த அத்தி உடையான காரியத்தில் இருந்து நான்கு விதமான பாடங்களை காண முடியும் என்று பார்க்கின்றோம். மனிதன் தேவனை அடைய போதுமான சித்தம் கொண்டிருக்க வேண்டும். முதலாவதாக பார்க்கும்போது மனிதன் தேவனை அடைய போதுமான சித்தம் கொண்டிருக்க வேண்டும். ஆம், நீங்கள் எவ்வாறு இருக்கிறீர்களோ அவ்வாறே வர வேண்டும், பாவியாகவே வர வேண்டும். நாம் செய்த தவறுகளை நாம் மறைத்துவிட்டு ஆண்டவரிடத்தில் செல்லாதபடிக்கு நம்முடைய பாவங்களை ஆண்டவரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும், சரண்டர் பண்ண வேண்டும். சரண்டர் பண்ணிவிட்டு அவரிடத்தில் ஆண்டவரே இந்த விதமான பாவ காரியங்களிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்க வேண்டும், எனக்கு நான் பரிசுத்தம் அடைய வேண்டும், அது உம்மால் தான் முடியும் என்பதை நாம் வந்து உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து செல்லும் பொழுதுதான், பாவியாகவே கடந்து வரும் பொழுதுதான் நமக்கு அந்த விதமான ஆசீர்வாதம் இருக்கும் என்று பார்க்கின்றோம். இதையே தான் ஒரு பக்தன் பாடும்பொழுது அந்த விதமாக இருக்கின்ற நிலையோடு வருகிறேன் ஐயா, உன் திருச்சிலுவை அருள்நாடி அழைகிறேன் ஐயா என்பதாகவும், உலகத்தின் பாவம் எல்லாம் சுமக்க நீர் வந்ததால் ஒரு பாவம் அறியாத பலியாடும் ஆனதால் என்பதாக தன்னை தானே முழுவதுமாக ஆண்டவரிடத்தில் ஒப்படைக்கின்ற ஒரு நிலையாகத்தான் அந்த பாடுகின்றோம். ஒரு பாவம் அறியாத பலியாகத்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். இரண்டாவதாக பார்க்கும்போது அத்தியினால் மூடப்பட்டதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏன்னா அது அவர்களாலே தயாரிக்கப்பட்டது, அவருடைய தயாரிப்பு தேவனுக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பார்க்கின்றோம். இயேசையா 55:8 பார்க்கும்போது அங்கே பார்க்கின்றோம், என் நினைவுகள் உன்னுடைய நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என்னுடைய வழிகளும் அல்ல என்பதாக அங்கே சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். ஆனால் உலக பிரகாரமாக நம்முடைய நினைவுகளும் எண்ணங்களும் வேறு, ஆண்டவருடைய எண்ணங்களும் சித்தமும் வேறு என்று பார்க்கின்றோம். ஆண்டவர் எப்பொழுதுமே நாம் ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடக்கும்போது தான் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று பார்க்கின்றோம். மூன்றாவதாக பார்க்கும்போது தேவனை மூடுவதற்கான ஒன்றை தருகிறார். ஆம், தோல் உடையை அந்த இடத்துல தருகிறார் என்று பார்க்கின்றோம். நான்காவதாக பார்க்கும்போது அந்த ஆடை இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமும் தான் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று நாம் பார்க்கின்றோம். தேவனுடைய கோபத்திற்கும் நமக்கும் இடையில ஒரு பதில் ஆள் வேண்டும் என்று பார்க்கின்றோம். இந்த இன்றைய நாளிலும் அது அவசியமாக இருக்கிறது. அவர் தான் இயேசு கிறிஸ்து. தேவன் பதில் தருபவராக இருக்கிறார். நமக்கு நலமானவற்றை, அதாவது பரலோகத்துக்கு தகுதியான ஒன்றை தருவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். அந்த ஆடை ரட்சிப்பின் வஸ்திரமே. இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக தான் அந்த ரட்சிப்பினுடைய வஸ்திரம் நமக்கு கிடைக்கும் என்று பார்க்கின்றோம். தொடர்ந்து நாம் பார்க்கும்போது வேதத்தில் பார்க்கின்றோம், பழைய ஏற்பாட்டின் பக்கத்தில் யாத்திராகமும் 20:1-11 வசனங்களை பார்க்கும்போது, ஒன்று வந்து முதல் நான்கு கற்பனைகள் அது ஆண்டவருக்கு உரியது என்று பார்க்கின்றோம். 12:12-17 வசனங்களை பார்க்கும்போது அது நமக்கு உரியது என்பதாக பார்க்கின்றோம்.
அதாவது முதல் நான்கு கட்டளைகள் கர்த்தருக்குரியது, பின்னான நான்கு ஆறு காரியங்கள் மனிதனுக்கு உரியது என்று பார்க்கின்றோம். அதற்கு அடுத்ததாக அந்த உடன்படிக்கை பெட்டியில் மூன்று விதமான காரியங்களை பார்க்கின்றோம். ஒன்று பத்து கட்டளை, இரண்டு மன்னா, மூன்றாவது ஆரோனுடைய துளித்த கோல் என்று பார்க்கின்றோம். அதற்கு மூடியாகத்தான் இந்த கிருபாசனம் செய்யப்பட்டது என்று நாம் பார்க்கின்றோம். இந்த கிருபாசனம் என்று பார்க்கும்போது அது கிருபை பிளஸ் ஆசனம். கிருபையும் இறக்கமும் இறக்கமும் நியாயப்பிரமாணத்துக்கு மேலாக அமைந்துள்ளதாக இது காட்டுகிறது என்று பார்க்கின்றோம். இந்த கிருபையை பெற இரத்தத்தினால் வரும் நீதியின் மேல நாம் விசுவாசம் வைக்க வேண்டும். அந்த விதமான ஆண்டவருடைய கிருபையை பெறுவதற்கு நாம் வந்து அந்த விதமான அந்த இரத்தத்தினாலே வருகின்ற ஒரு நீதியின் மேலதான் நாம் விசுவாசம் வைக்க வேண்டும் என்று பார்க்கின்றோம். அந்த உடன்படிக்கை பட்டியின் மேலே இருக்கின்ற அந்த மூடியைத்தான் கிருபாசனம் பார்க்கின்றோம். இந்த பக்கமாக ஒரு கிருபாசனம், வலது புறமாக ஒரு கிருபாசனம், எழுதுபுறமாக ஒரு கிருபாசனம் என்பதாக பார்க்கின்றோம். இந்த காரியங்களிலே பார்க்கும்போது கர்த்தர் வந்து அதன் நடுவாக இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். இது லேவியர் ஆகமும் 16:2 எண்ணாகமும் 8:29 இவைகள் எல்லாம் வந்து இந்த காரியங்களை பற்றி பார்க்கின்றோம். அதாவது ஆண்டவர் வந்து என்னன்னா, உதாரணமாக ஒரு ஆலயத்தை பார்க்கும்போது முதலாவது அந்த என்ட்ரன்ஸ் அந்த காரியம் என்று பார்க்கும்போது ஆலயத்துடைய பகுதியை என்று பார்க்கும்போது அது வெளிப்பிரகாரம் என்று பார்க்கின்றோம். அதுக்கு அடுத்ததாக அந்த ஆலயத்தினுடைய மத்திய பகுதி வந்து பரிசுத்த தலம் என்பதாகவும், அந்த ஆல்டர் இருக்கின்ற இந்த இடமானது அது மகா பரிசுத்த ஸ்தலம் என்பதாக பார்க்கின்றோம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் தான் ஆரம்ப நாளில் நாம் செய்த பாவத்தினால அதுக்கு இடையில, பரிசுத்த தலத்துக்கும் மகா பரிசுத்த தலத்துக்கும் இடையில ஒரு திரைச்சிலை இருந்தது என்று நாம் வேதத்தில் பார்க்கின்றோம். அது எப்பொழுது எவ்வாறு கிழிக்கப்பட்டது என்று பார்க்கும்போது இங்கே அதுக்கு முன்னதாக ஒரு காரியத்தை நான் உங்கள் மத்தியில் வைக்கிறேன். கிறிஸ்துவின் மரணம் ரத்தம் சிந்தல் இல்லாமல் எளிதாக கர்த்தருடைய சமூகத்துக்கு, அதாவது மகாபரிசுத்துக்கு நாம் வந்து போக முடியாது என்று பார்க்கட்டும். லேவியர் 16:2 பார்க்கும்போது, கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தின் மேல் நான் காணப்படுவேன், பரிசுத்த தலத்திலே திரைக்கு உட்புறத்தில் இருக்கின்ற பெட்டின் மேலுள்ள கிருபாசனம் முடிக்கும் முன்பதாக சகல வேளையிலும் வர வேண்டாம் என்று தன்னுடைய இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் சொல்கின்ற ஒரு எச்சரிப்பாக பார்க்கின்றோம். அதாவது அந்த மகாபரிசு தலத்துக்கு யாருமே வரக்கூடாது என்று பழைய பாட்டு பக்கத்திலே பார்க்கின்றோம். ஆனால் ஆண்டவர் வந்து தன்னை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்த பொழுது கிறிஸ்துவின் மரணத்தினால் அந்த திரை கிழிந்தது என்று பார்க்கின்றோம். மத்தேயு 27:50-51 பார்க்கும்போது, இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார், அப்பொழுது தேவாலயத்தினுடைய திரைச்சிகளை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்மலை பிறந்தது என்று பார்க்கின்றோம். ஆம், அந்த பரிசுத்த தலத்துக்கும் மகா பரிசுத்த தலத்துக்கும் இடையே உள்ள அந்த அந்த திரைச்சிகளை கழிந்து பிரிவினையை தகர்த்தார் என்று அங்கே பார்க்க வேண்டும். இந்த வேளையில நாம் பார்க்கும்போது மகா பரிசுத்த தலத்துக்கும் பரிசுத்த தலத்துக்கும் இந்த நாளில் கூட இந்த இடத்துல இருந்து சத்தியத்தை தியானிக்கின்றன, அது கர்த்தர் கொடுத்த கிருபை என்று பார்க்கின்றன. அவருடைய அந்த இரத்தத்தின் மூலமாக பெறப்பட்ட அந்த கிருபையினால்தான் நாம் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம் என்று நாம் பார்க்கின்றோம். தொடர்ந்து பார்க்கும்போது சங்கீதங்கள் புஸ்தகம் 139:23-24 பார்க்கும்போது அங்கே சொல்லப்படுகிறது, தேவனை என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனையை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்திலோ உண்டு என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும் என்று நாம் வந்து இந்த வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்க அனைவருமாக இந்த ரெண்டு வசனங்களை, சங்கீதத்தின புஸ்தகம் 23:24 இந்த ரெண்டு வசனங்களையும் ஒவ்வொரு நாளிலுமே நம்முடைய குடும்ப ஆராதனைகளும் சரி, குடும்ப ஜபத்திலும் நாம் வந்து கண்டஸ்ட் பண்ணி கர்த்தரிடத்தில் நம்ம ஒப்புவித்து நாம் வந்து கடந்து செல்லும்போது தான் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுறதுன்னா, நம்முடைய பாவங்களை, நம்முடைய எல்லா விதமான உலக பிரகாரமான காரியங்களையும் நமக்கு மன்னித்து நம்மை அவர் வந்து தன்னுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்வார் என்று பார்க்கின்றோம். சங்கீதக்காரர் இதை மிகவும் அழகாக தெளிவாக விளக்குவதாக பார்க்கின்றோம். லேவியர் 16:3-34 வரையை பார்க்கும்போது அங்கே பார்க்கின்றோம் பாவ நிவர்த்தி நாள் என்பதாக. அது வந்து ஆண்டுக்கு ஒரு முறை இஸ்ரேல் வந்து சிறப்பாக ஓய்வு நாளை 7-10 தங்கள் பாவங்களுக்காக மனம் வருந்தி பாவ நிவர்த்திக்காக இரு ஆடுகளை கொண்டு வருவார்கள் என்பதாக பார்க்கின்றோம். அந்த இரண்டு ஆடுகளில் ஒன்று வந்து பாவத்திற்காக பலி செலுத்தப்படுகின்ற ஆடாக இருக்கின்றது, மற்றது வந்து நான் கேட்டால் மற்ற ஆட்டை வந்து அவர்கள் வந்து போக்காடாக அவரை வந்து அனுப்பிவிடுவார்கள் என்று பார்க்கின்றோம்.
அது எவ்வாறு இருக்கின்றதுனா, பலியிடப்பட்ட ஆடு கிறிஸ்து நமக்காக பலியானதை குறிக்கிறது என்று பார்க்கின்றோம். ஆண்டவர் வந்து நமக்காக பலியிடப்பட்டதற்கு தான் அந்த பலியாடு அங்கே ஒப்புமையாக சொல்லப்படுகிறது. போக்காடாக விடப்பட்ட அந்த ஆடு வந்து கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு ஒரு உதாரணமாக அங்கே சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாளிலே மட்டுமே பிரதான ஆசாரன் மகாபரிசுத்த தலத்துக்குள்ள செல்ல முடியும் என்ற நிலை அந்த நாளில் இருந்தது. ஆனால் இந்த நாளில ஆண்டவர் நமக்காக சிலுவையில தன்னை ஒப்பு கொடுத்ததுனால நாம் வந்து எப்பொழுது நினைத்தாலும் ஆண்டவரிடத்தை சமூகத்துக்கு போக முடியும். அதே போல ஆண்டவர் நம்மிடத்துக்கு வர முடியும். எவ்வாறு என்று பார்க்கும்போது வேதத்தில் சொல்கிறது, எங்கு இரண்டு மூன்று பேர்களாக கூடி என் நாமத்தில் தொழுகிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று சொல்கின்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தகப்பன்மார்கள் தாயார்மார்களே, அதே போல சகோதர சகோதரிகளே, இந்த வேளையிலும் உங்கள் மத்தியிலும் உங்கள் அருகாமையிலும் ஆண்டவர் இருக்கிறார். ஒரு வீட்டில் ஒரு நாலு பேர் இருக்கிறாங்கன்னா அவர்கள் ஒவ்வொருவருடைய மத்தியிலும் ஆண்டவர் இருக்கின்றார். ஏன்னா அவர்கள் எப்பொழுதுமே ரெண்டு பேர் மூன்று பேர் வந்து கூடி ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொள்ளும்போது அங்கே மத்தியில் இருப்பவராக இருக்கின்றார். அவர் இங்கு மட்டும் இல்லை, வேற ஒரு ஆலயத்தில் இந்த இதே வேளையில் அந்த இடத்துல ஆராதனை நடத்தி கொண்டிருந்தால் அந்த சபை கூட்டத்தின் மத்தியிலும் ஆண்டவர் இருப்பார். அந்த இடத்துல ஒவ்வொரு மத்தியிலும் ஆண்டவர் இருப்பார். அவர் எங்கு வியாபித்து இருப்பார் என்று பார்க்கின்றோம். அதுதான் வந்து ஒரு காரியமாக சொல்லும்போது ஒரு பாடலில், அதாவது எல்லாம் அறிந்தவரே நீர் எல்லாம் அறிந்தவரே என்று ஒரு பாடலை நான் வந்து அந்த நான் வந்து கம்போஸ் பண்ணியிருப்பேன். அதில் பார்க்கும்போது அவர் வந்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் எங்குமே வியாபித்து உள்ளவராக இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். அதே மாதிரி காலம் தூரம் கடந்தவர் என்பதாக பார்க்கின்றோம். அந்த விதமாக எல்லாவற்றையும் கடந்தவர் வந்து இந்த வேளையிலும் நம்மளுடைய மத்தியில் இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது கர்த்தர் மோசையோடு பேசினார். இன்னும் கர்த்தர் பல வகையிலும் நம்மோடு பேசுகின்றார். இந்த வேளையிலும் சில வேளையில தரிசனத்தின் மூலமாகவும், சில வேளையில கனவுகளின் மூலமாகவும், சில வேளையில தீர்க்க தரிசனம் மூலமாகவும், சில வேளையில ஆராதனையின் மூலமாக ஒருவர் பாடல் பாடும்பொழுது அதன் மூலயமா கூட சில பேர் தொடர்பட்டிருப்பார்கள் என்று பார்க்கின்றோம். சில வேளையில சத்தியத்தின் மூலியமாகவும், செய்திகளின் மூலியமாகவும், மற்றவர்கள் மூலியமாகவும், பல வேளையில பல விதமான காரியங்கள் மத்தியில் ஆண்டவர் வந்து நம் மத்தியில் பேசுகின்றவராக இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். சங்கீதம் 1:2 பார்க்கும்போது அங்கே பார்க்கின்றோம், அங்கே இரவு பகலும் 2 இரவு பகலும் வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்பதாக அங்கே சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். எப்பொழுதுமே ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் இரவும் பகலுமாக தியானிக்கும் போது அது வந்து கர்த்தருக்கு பிரியமாக சந்தோஷமாக இருக்கிறது என்று பார்க்கின்றோம். அவன் எவ்வாறு இருப்பான் என்று பார்க்கும்போது அவன் நீர்க்காலங்களின் ஓரமாக நடப்பட்டு, உதாரணத்துக்கு பார்க்கும்போது கிராமப்புறங்களில் பார்க்கின்றோம், ஒரு பம்ப்செட்டோ ஒரு கால்வாயோ இருக்குதுன்னா அதனுடைய இரு கரைகளிலும் அந்த பில்லானது ரொம்ப வந்து செழிப்பாக இருக்கும் என்று பார்க்கின்றோம். அது வந்து நீர்க்காலின் ஓரமாக நடப்படுகின்றது என்று பார்க்கின்றோம். அது மட்டும் இல்லாதபடிக்கு அவன் இலையுதிராத மரத்தை போல இருப்பான் என்று பார்க்கும்போது அதற்கு ஒரு உதாரணம்னா உலக பிரகாரமாக எல்லா மரத்திலும் இலைகள் உதிர்ந்து விடும் என்று பார்க்கணும். மரத்திலிருந்து ஒரு நிலை மாற முடிஞ்சிருந்ததும் அது காஞ்சி அப்படி கருகாக மாறிவிடும் என்று பார்க்கின்றோம். அதுதான் வந்து ஒரு இடத்துல வந்து ஆங்கில கவிஞர் வேட்ஸ்வர்த் சொல்வார், இந்த உதிர்ந்து கிடக்கின்ற இந்த சருகுகளினுடைய காரியங்களில் அநேக விதமான கருத்துக்கள் காரியங்கள் என்னுடைய மனதிலே தோன்றுகிறது என்று அவர் தன்னுடைய கவிதையிலே சொல்வதாக பார்க்கின்றோம். அதுபோல அந்த மரத்தினுடைய இலைகள் எல்லாம் ஒரு நாளில் உழுந்தது. ஆனால் ஒரு மரத்தில் மட்டும் இலைகள் உதிர்வதில்லை. அது என்னன்னு கேட்டால் வாழை மரம் வந்து அந்த இலைகள் வந்து அப்படியே வந்து கீழே வந்து அப்படியே வந்து சித்து வழிய அதை வந்து ஒன்று இன்னொருத்தருக்கு நம்ம வந்து தான் அதை வந்து அதிலிருந்து பிரித்து எடுத்து எடுக்க வேண்டும் என்று பார்க்கணும். கத்தியை கொண்டோ அருவாலை கொண்டோ அதை கட் பண்ணி எடுக்க வேண்டும். அது வந்து மரத்திலே தான் ஒட்டி கொண்டிருக்கும். அது போல தான் நாம் வந்து எப்பொழுதுமே ஆண்டவருடைய பாதத்தை அப்படியே பிடித்து கொண்டு நாம் இருக்கும்போது தான் அது நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று பார்க்கின்றோம். அல்லேலூயா. தொடர்ந்து பார்க்கும்போது எசேக்கியேல் 1:5-28 பார்க்கும்போது அங்கே பார்க்கின்றோம், 1:10 அவர்களுடைய முகங்கள் சாயலாவது, வலது பக்கத்திலும் 4 மனுஷ முகமும் சிங்க முகம், இடது பக்கத்தில் 4 எருது முகம் கழுகு முகமாக இருந்தது என்பதாக இந்த இடத்துல இந்த ஆண்டவருடைய மகிமை பற்றியதான ஒரு காரியமாக அங்கே சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். இந்த 4 முகங்கள் இயேசு கிறிஸ்துவுடைய 4 சுவிசேஷங்கள் என்பதாக பார்க்கின்றோம். உதாரணத்துக்கு மத்தேயு என்று பார்க்கும்போது அது வந்து ராஜத்தன்மை. ஏன்னா அதாவது தான் அந்த முதல் அதிகாரத்தில் பார்க்கும்போது அநேக அரசர்களை பற்றியதான காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கும். அது ராஜமுகமாக, அதற்கு உதாரணமாக வந்து சிங்க முகத்தை அங்கே சொல்லப்படுகிறது.
ரெண்டாவது மார்க் வந்து சேவகத்தன்மை. எவ்வாறு என்று பார்க்கும்போது உழுகிறவனுக்கு பயன்படுகிற எருதை போல அவைகள் அங்கே சொல்லப்படுகிறதுனால அது எருது முகமாக பார்க்கின்றோம். அடுத்ததாக லூக்காவை பார்க்கும்போது கிறிஸ்துவனுடைய பூரண மனிதத்தன்மை, அது வந்து மனித முகம் என்பதாக பார்க்கின்றோம். ஆண்டவருடைய சிலுவை பாட்டினுடைய நிகழ்வுகளை அந்த இடத்துல வந்து அந்த லூக்கா என்பவர் அவர் ஒரு மருத்துவராக இருந்ததுனால அநேக காரியங்களையும் மருத்துவத்துறைக்கு அப்பாற்பட்ட காரியங்களையும் அது மருத்துவத்துறையோடு அது சார்ந்ததான கருத்துக்களையும் நாங்கள் சொல்வதாக பார்க்கலாம். ஆண்டவர் அத்தை வருவை சிந்தித்த போல அந்த இடத்துல வந்து எல்லா காரியங்களும் நாங்கள் சொல்வதாக பார்க்கின்றோம். அதுக்கு அடுத்ததாக யோவான், அது இயேசு கிறிஸ்துவின் இறைத்தன்மை. இதுக்கு எதற்கு உதாரணம்னா கழுகு என்று பார்க்கின்றோம். இந்த விதமாக இந்த நான்கு காரியங்கள் அங்கே விளக்கப்படுகிறது. அதாவது நான்கு ஜீவன்களை பற்றியதான விளக்கம் கேள்விகளுக்கு ஒத்ததாக இருக்கிறது என்று பார்க்கின்றோம். ஏதே தோட்டத்தில் ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை பாதுகாக்கும் கேள்விகளும் இவ்வாறு தான் இருக்கிறது. அந்த வழி அடைக்கப்படவில்லை, அது எப்பொழுதுமே திறந்திருக்கு. இந்த நாளில் கூட அந்த வழியானது திறந்திருக்கிறது என்று பார்க்கின்றோம். அப்பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆதாம் ஏவாலும் அந்த ஏதன் தோட்டத்தை விட்டு அவர்கள் வெளியேறிய போது திரும்பி பார்த்தார்கள். அப்பொழுது அடிக்கப்பட்ட மிருகத்தை பார்த்தார்கள் என்பதாக பார்க்கின்றோம். அந்த மிருகத்தின் தோலையை அவர்கள் அணிந்திருந்தார்கள். மேலும் கேர்மீன்கள் மிருகத்தின் மேல் நீழ் அடிக்கப்பட்ட அந்த மிருகத்தின் மேல நீழிட்டுக் கொண்டிருந்ததையும் அந்த வழி திறந்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள் என்பதாகவும் அந்த இரத்தமே மனிதனுடைய பாவத்திற்காக பிரயாயசித்தமாக ஆண்டவரால் சிந்தப்பட்ட இரத்தமாக இருக்கிறது என்று பார்க்கின்றோம். இதுதான் வந்து உடன்படிக்கையினுடைய காரியமாக, அதாவது கிறிஸ்துவனுடைய அந்த சாக்கிரமந்தாகிய அவருடைய சரீரமும் இரத்தத்தை நாம் எடுத்துக்கொள்கின்ற அந்த காரியத்துக்கு ஒத்ததாக இருந்தது என்று பார்க்கின்றோம். மோசேக்கு கிருபாசனத்தை உண்டாக்கிய போது அதன் மேல் பக்கத்தில் கேர்வீன்கள் பலியின் இரக்கத்தையும் பார்ப்பது போலவும் அமைக்கப்பட்டிருந்த இந்த காரியத்தை ஆதாமியவாலும் பார்த்தார்கள். இரத்தத்தின் வழியாகத்தான் தேவனிடத்தில் நாம் நெருங்கி சேர முடியும் என்பதை நாம் உணர வேண்டும் என்று பார்க்கின்றோம். தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது யாத்திராகமம் புத்தகம் 33:18-21 பார்க்கும்போது மோசே கர்த்தரை காண ஆசைப்பட்டான், அவருடைய மகிமை காண்பித்தருளும் என்று கர்த்தரிடத்திலே கேட்பதாக பார்க்கின்றோம். மோசையை பற்றி ஆண்டவர் சொல்லும்போது என்னுடைய வீட்டினுடைய எங்கும் உண்மையுள்ளவன் என்பதாக மோசையை குறித்து ஆண்டவர் வந்து சொல்கிறார் என்று பார்க்கின்றோம். அதே போல தொடர்ந்து நாம் பார்க்கும்போது நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒருவனும் எந்த மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருந்ததில்லை என்பதாகவும் இதுவும் என்னிடத்துல ஒரு என் அண்டையில ஒரு இடம் உண்டு, அந்த கண்மலையில போய் நீ நில்லு என்பதாகவும் என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும்போது என் கரத்தை நான் உன்னை மூடுவேன். அதாவது அந்த கண்மலை வெடிப்பில மோசை வைத்து அந்த வெடிப்பின் மேல தன்னுடைய கரத்தை வைத்துக் கொண்டு ஆண்டவர் கடந்து சென்று தன்னுடைய கையை எடுக்கும்போது ஆண்டவருடைய கர்த்தருடைய அதை அந்த பின்புறத்தை தான் அவன் பார்த்தான் என்று பார்க்கின்றோம். இதுதான் வந்து பழைய பாட்டினுடைய அந்த யெகோவா தேவனுடைய காரியம் என்று யாருமே அவரை பார்த்து உயிரோடு இருந்ததில்லை என்று பார்க்கின்றோம். ஆனால் புதிய ஏற்பாட்டின் பக்கத்தில் பார்த்த பொழுது ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். தன்னுடைய சீஷர்களுக்கு வெளிப்படுத்துகிறார், யோவான் ஸ்நானகனுக்கு வெளிப்படுத்துகிறார். யோவான் ஸ்நானகன் சொல்வார், அதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டி என்பதாக அந்த இடத்துல அவள் சொல்வதாக பார்க்கின்றோம். அது போல தான் தன்னை முழுவதுமாக அவர் வெளிப்படுத்துகிறாராக பழைய பாட்டிலே காணக்கூடாத தேவன் வந்து எல்லோரும் கண்டு அரவணைத்து செல்கின்றவராக இந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். இசைக்கியேல் 1:14-23 வரையிலே பார்க்கும்போது அந்த ஜீவன்கள் மின்னலின் தோற்றம் போல ஓடித்திருந்தன, அந்த ஜீவன் இங்கும் அங்கமாக ஓடித்திருந்தது என்பதாக பார்க்கின்றோம். நான் அந்த ஜீவன்களை பார்த்து கொண்டிருக்கேன், இதோ பூமியில் ஜீவன்களில் 4 முகங்களுடைய ஒரு சக்கரத்தை கண்டு அங்கு ஒரு சக்கரம் சுழண்டு கொண்டிருந்தது, அது 4 முகங்களுடையதாக இருந்தது என்று பார்க்கின்றோம். அந்த சக்கரத்தினுடைய அடிப்படை என்னன்னு கேட்டால் அந்த சக்கரம் வந்து ஒரு முடிவில்லாத தன்மை, ஒரு சக்கரம் வந்து உருட்டி விட்டால் அது ஓடிக்கொண்டே இருக்கும், அதாவது அது முடிவில்லாத ஒரு தன்மை என்று பார்க்கின்றோம். நீங்கள் விஞ்ஞானத்தில் பார்க்கும்போது பிசிக்ஸில் ஒரு ஆப்ஜெக்டில் பொருள் வச்சுட்டு அதாவது அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சுட்டு அதை பார்க்கும்போது அதனுடைய பிம்பமானது எங்கேயோ தொலைவாக அனந்தத்தில் இருக்கும் என்பதாக அந்த பிசிக்ஸில் சொல்லப்படும். அது போல இருக்கிறது என்று பார்க்கின்றோம். அது மட்டும் இல்லாத படிக்க தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும், அது வந்து சோர்வடையாத தன்மை. அது போல தான் ஆண்டவர் நமக்காக என்றும் வந்து அவர் வந்து நமக்காக காத்திருப்பவராக இருக்கின்றார். நாம் மறுபடியும் தவறு செய்யும்போது அவர் சிறுவில் அறையப்பட்டு கொண்டே இருக்கிறார் என்று பார்க்கணும். இது கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, நாம் வந்து மறுபடியும் ஆண்டவரை சிறுவில் அறையாத படிக்க
நம்முடைய பாவங்களை அறிக்கிட்டு அவர் வழியில் நாம் செல்லும்போது தான் அது நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே ஒரு மனிதன் பாவத்தோடு வந்து விடாதபடிக்கு நாலு ஜீவன்களும் காத்துக்கொள்வதன் மூலம் தேவனுடைய சிங்காசனத்தை அது பாதுகாத்தது. மனிதன் எவ்வாறு கிருபாசனத்தில் வர வேண்டும் என்று சுட்டி காட்டுகிறது. ஆம், அந்த சிங்காசனத்தில் அண்டை வருவதற்கு சிலுவை வழியை தவிர வேறு ஒரு வழியுமே இல்லை என்று பார்க்கணும். தேவனுடைய கிருபையானது இந்த சிறிய பூமிக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய கிருபை தான் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று பார்க்கட்டும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மறித்ததுனால இந்த பூமி முழுவதும் கிருபாசனமாக மாறிவிட்டது. இந்த பூமி இந்த நாளில் கிருபாசனமாக இருக்கிறது என்று பார்க்கட்டும். ஆம், இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் தேவநன்றியில் நாம் வர வேண்டும். அவர் உங்களை எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார். அதனால் தான் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து நாம் அவரண்டையில் சேர வேண்டும். எசேக்கியேல் வந்து தேவனை தரிசிக்கவில்லை, ஆனால் தேவனுடைய மகிமையை கண்டார். அதுபோல தான் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போன்றவர்கள், எசேக்கியேல் போன்றவர்கள்லாம் யாருமே அவர்கள் தரிசிக்கவில்லை என்று பார்க்கின்றோம். அதனால தான் நாம் கண்மலை வெடிப்பில் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் வந்து எவ்வாறு மோசைக்கு தன்னை வெளிப்படுத்தினாரோ அந்த கண்மலையாகிய வெடிப்பில் தான் வைத்து கொண்டிருப்பதாக தான் பார்க்கின்றோம். ஒரு நாளில் அவர் முகத்தை காண்போம் என்று பார்க்கின்றோம். மோசையைப் போல நாமும் அந்த அவரை காண வேண்டும். அந்த விதமான ஒரு ஆசீர்வாதம், அந்த ஆவல் நமக்கு, தாகம் நமக்கு இருக்க வேண்டும். ஏசையா, இசைக்கியேல், தானியேல், யோவான் போன்றவர்களும் நாமும் அவர் அண்டையில் வந்து அவர் பாதத்தை அண்டும் போது தான் நமக்கு அந்த விதமான ஆசீர்வாதம் இருக்கும் என்று பார்க்கட்டும். நான் அந்த கர்த்தரை ஏற்றுக்கொண்ட நாளில் எனக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதமாக என்னன்னு கேட்ட, இன்னண்டையில் அந்த கண்மலை வெடிப்பிலே வைத்து உன்னை பாதுகாப்பேன் என்பதான ஒரு காரியமாக அங்கே எனக்கு கொடுத்த கர்த்தருடைய ஆசீர்வாதமாக பார்க்கின்றோம். அதை அடிப்படையாக கொண்டு நான் எழுதிய ஒரு பாடலை இந்த வேளையில் பாடி, கண்மலையே கண்மலையே ரட்சண்ய கண்மலையே 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 ரட்சண்ய கண்மலையே மெல்லிசை பாடி நடனமும் ஆடி போற்றும் ரட்சிப்பின் கண்மலையே 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 ரட்சண்ய கண்மலையே துன்பங்கள் வரும் வேளையில் துயபோக்கும் கண்மலையா தூயாதி தேவன் துதி பாடும் போது துன்பம் துவடோடும் பெலனான கண்மலையே 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 ரட்சண்ய கண்மலையே தன் சாயலாக மண்ணில் வணைந்த நல் தற்பொருள் நான் அல்லவோ தன் சாயலாக மண்ணில் வணைந்த நல் தற்பொருள் நான் அல்லவோ தாழ்மையின் தன்மை தரணிக்கு உணர்த்தும் நித்திய கண்மலையே 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 ரட்சண்ய கண்மலையே இவ்வளவு என்று உந்தல் நண்பு இருதய கண்மலையே இவ்வளவு என்று உந்தல் நண்பு இருதய கண்மலையே இளைப்பார வேண்டி பலுசும போரை ரட்சிக்கும் கண்மலையே கண்மலையே ரட்சண்ய கண்மலையே கண்மலை வெடிப்பில் கை வைத்து காக்கும் ஜீவ கண்மலையே கர்த்தாதி கர்த்தர் மகிமையின் தேவன் கண்மலை ஊழமாம் கண்மலையே கண்மலையே ரட்சண்ய கண்மலையே எங்களை அதிகமாக நேசிக்கிறேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்மை துதித்து உம்மை ஆராதித்து உம்மை பாடி உம்முடைய சத்தியத்தை தியானிக்க கொடுத்த கிருபைக்காக கொடான கொடி நன்றி அளிக்கின்றோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற விதமாக வாக்களித்தவரே, இந்த வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே உம்முடைய விசுவாசிகளுக்காக ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டும் என்று ஒவ்வொருக்கும் வேண்டிய
ஆரோக்கியத்தை சுகத்தை கற்றிட முடியாது வேண்டும் என்றும் அநேக பிள்ளைகள் ஆண்டவருடைய சூத்திரம் ஆண்டவர் பலவிதமான பலவீனத்தினால் சுகவீனத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஆண்டவர் ஒவ்வொருக்கும் வேண்டிய ஆரோக்கியத்தை சுகத்தை கற்றிட முடியாக வேண்டும் என்றும் அநேகர் குழந்தை இல்லாமல் தவிக்கலாம் ஆண்டவர் நித்தமே அவளுக்கு வேண்டிய குழந்தை பாக்கியத்தை கட்டளிட முடியாது வேண்டும் அவர்களுடைய கர்ப்பத்தை தொட முடியாக வேண்டும் என்றும் ஆமாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நித்தமே அவளுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை கட்டளிட முடியாக வேண்டும் என்றும் அநேகர் வேலை இல்லாதபடிக்கு பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஆண்டவரே அவர்களுக்கு வேண்டிய வேலை பாக்கியத்தை கட்டளிட முடியாக வேண்டும் என்றும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அநேக ஆண்டவரே பலவிதமான பாடுகளின் மத்தியிலே கடன் பிரச்சனைகளும் மற்ற விதமான ஆண்டவரே பிள்ளைகளுடைய படிப்பின் காரியத்திற்காகவும் பிள்ளைகளுடைய விடுதலைக்காகவும் பல விதமான காரியங்களினால் ஆண்டவரே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம் ஆண்டவரே ஒவ்வொரு பேருக்கும் வேண்டிய ஆசீர்வாத நன்மைகளை கட்டளிட முடியாக வேண்டும் என்றும் வேதம் சொல்கிறபடியாக என்னுடைய வார்த்தைகள் வெறுமையாக சென்று வெறுமையாக திரும்பாத நான் நினைத்த காரியத்தை செய்யும்படியாக வாழ்க்கை செய்யும் என்பதாக ஆண்டவரே இயேசுயாவிலே சொன்ன அந்த காரியத்தை இந்த வேலையில் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே வார்த்தையாகிய உம்முடைய வல்லமை இந்த வேலையிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரை கடந்து செல்லும்படியாக வேண்டும் என்றும் இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களுக்கும் வேண்டிய விடுதலையை கட்டிடும்படியாக வேண்டும் என்றும் ஆசீர்வதியும் ஆண்டவரை பலப்படுத்தும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவர் இந்த ஆராதனை முழுதுமாக நீர் ஆண்டவரை எங்களோடு எடுப்பட்டதற்காக நமக்கு உடானக்கூடிய நன்றி எடுக்கின்றோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த இடத்தை நிறுத்தாமே ஸ்தோத்திரம் ஆண்டவரை சுத்திகரிக்க முடியாது வேண்டுகின்றோம் ஆமாண்டவர் ஒவ்வொருவரும் ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருடைய இல்லங்களையும் ஆண்டவரே அவருடைய எல்லா விதமான காரியங்களையும் நிறுத்தாமே சுத்திகரிக்க முடியாது ஆஸ்வதிக்க முடியாது வேண்டுகின்றோம் அனைவரும் விடுதலையோடு கடந்து செல்ல கிருபை பாராட்ட முடியாது வேண்டுகின்றோம் நான் பரிசுத்தர் எனவே நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்பதாக வாக்களித்தவர் ஆமாண்டவர் உங்களுடைய பரிசுத்தினால் எங்களை போஷிக்கும்படியாக வேண்டுகின்றோம் உங்களுடைய பரமக்காணலுக்கு பங்குள்ளவராக எங்களை மாற்றும் ஆசீர்வாதம் பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே ஆமென்.